இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் எடுத்த உடனே வந்து வடிவை வந்து துரத்திக்கிட்டே வந்து நம்ம கத்தி வந்துகிட்டு இருக்காரு. அவங்க என்ன இப்போ எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கடைசியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரேண்டமாக ஒரு வீட்டு முன்னாடி போய் சம்மந்தமே இல்லாமல் போய் நின்று அந்த வீட்டுக்கிட்ட வந்து சண்முக வேலன் ஒருத்தர் தெரியுமா தெருவில் அப்படி அப்படின்னு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு கத்தியும் வந்து காயத்ரி கால் பண்ணி இது ஏதோ ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே இங்கே இருந்தோன்னா இவன் இங்கே கண்டுபிடிச்சிட்டானா பிரச்சனை ஆகிடும், ஆனால் அதுக்கு போல் நேராக வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா கிளம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஆட்டோவில் ஏறி கிளம்பிடுறாங்க. ஆனால் கத்திக்கு வந்து பைக் ஸ்டாப் ஆகிறதுனால ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ண முடியல, அதனால் அவங்கள ஃபாலோ பண்ண முடியல. ஆனால் அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பேசாமல் உட்காந்து எதுவுமே நடக்கலைங்கிற மாதிரி நீ ரசத்தை ஊத்தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை போட்டு சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கரெக்டாக மாயன் வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்களான்னு கேட்குறாரு. அடுத்து ஐஸ்வர்யா சாப்பிட்டாங்களான்னு கேட்டபோது அந்த வீட்டில் வேலை செய்கிற அக்கா திருத்திருந்து முடிக்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்டால் அவங்க உண்மையை சொல்கிறாங்க, அது வந்து அவங்க வரல, அவங்க ஏதோ வெளில போயிருக்காங்களாம், ஊரிலே இல்லையா அப்படிங்கிறாங்க. டக்குன்னு இவருக்கு சந்தேகம் வந்து சரண்யாட்ட கத்தி கேட்குறாரு, எங்கே போனாங்கன்னா கோயிலுக்கு போனாங்களாங்கிறாங்க. சரண்யாவுக்கு அதுக்கு மேலே விஷயமே தெரில. உடனே சரண்யா உடனே வந்து வடிவுக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அதை கேட்குறாங்கள அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கேன்னு சொல்லி கேட்டால் அவங்க எங்கேயோ போயிருக்கா, உங்களுக்கு என்ன கோயிலுக்கு போயிருக்கா, அதான் அந்த என் பிள்ளைங்க எங்கே போவாங்கிறது அது பிள்ளைக்கும் அவள் புருஷனுக்கும் இருக்கிறது, உனக்கு என்ன பிரச்சனை அப்படி இப்படின்னு ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க. சிதம்பரமும் வேறு வந்துடுறாரு. திருப்பி கேட்டோன்னே சிதம்பரம் வந்து சிதம்பரத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியும், அதனால் வந்து அவர் எங்கே போனாங்கன்னு சொல்லு அப்படின்னு திருப்பி கேட்டுட்டே இருக்காரு. கடைசியாக வந்து திருச்செந்தூர் போனாங்க அப்படின்னு வடிவு சொல்கிறாங்க. திருச்செந்தூருக்கு இப்போ நான் உடனே கிளம்பி போகிறேன், அங்கே மட்டும் அவன் இல்லை அப்படின்னா வந்து அவ்வளோதான் நடக்கிறதே வேறு, ஒன்றுன்னு அவங்க இருக்கணும், இல்லை அப்படின்னா நான் போகிறதுக்குள்ள அவன் எனக்கு கால் பண்ணணும், ரெண்டு ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்புன அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுறது என்ன நடக்குது அப்படின்னு ஒன்றுமே வந்து புரியலை. வடிவுக்கு ஐயோ மாட்டிக்கு போகிறமே அப்படின்னு சொல்லிட்டு கருவுனு கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. அங்கே முத்துராசு வந்து ஒருவேளை வந்து கண்ணு முழிக்கலை அப்படின்னா தூக்கி போட்டு போயிடலாம் அப்படின்னு பேசுகிறாரு. கண்ணு முழிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நடந்த விஷயம் எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாது, இல்லை கோமாக்கியமாக போயிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. மரமண்ட மாதிரி பேசுகிறீங்களே மிஸ்டர் முத்துராசு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நமக்கு. எது நடந்தாலும் சின்னதாக கீரல் விழுந்தால் கூட நீங்கள் தான் கண்ணை உங்களை தூக்கி கும்முன்னு கும்பிடுவாங்க, அந்த மாதிரி தான் நல்லாமல் இருக்குது வெளிலங்கிறது அவருக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ கரெக்டாக ஃபீஸ் கட்டுறதுக்காக வந்து வடிவு போன போதும் வந்து இவர் முத்துராசு சாப்பிட போன சமயத்தில் மகா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு உள்ளார ஐஸ்வர்யா இருக்கிறத பார்த்துட்டாங்க. இப்போ தான் ஐஸ்வர்யா இருக்கிறத பார்த்துட்டு மாயனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி உடனே வா ஒரு முக்கியமான விஷயம்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இங்கே வந்ததுக்கப்புறமா எதுவும் கோவப்படாது அப்படின்லாம் சொல்லிட்டு இங்கே ஐஸ்வர்யாவை இங்கே பார்த்தேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து காமிச்சா உள்ள ஐஸ்வர்யா இல்லை. அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டால் அவங்களும் பதில் சொல்ல மாட்டாங்க. எங்கே என் தங்கச்சின்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு மாயன். அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இல்லை அப்பாவுக்கு மாத்திரை வாங்க போகிறேன் அப்படின்ட்டு சமாளிச்சிட்டாங்க. இவர் நான் தேடி எப்படியா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கிளம்பி இவர் கிளம்பிட்டு இருக்காரு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒழுங்காக வந்து அப்போவே வந்து டக்குன்னு மகாவே வந்து என்ன பிரச்சனைங்கிறது இவர்கிட்டே ஃபோன்லேயாச்சும் கேட்டுருக்கலாம், ஏதோ உண்மையில அடிபட்டுருக்கா அப்படின்ட்டு. நேரில் வான்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதை வேஸ்ட் பண்ணால் தான் பிரச்சனையே ஆயிடுச்சு. இல்லைனா வந்து ஐடியாவாச்சும் கொடுத்து நீ அங்கேயே இரு உள்ளே என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னாச்சு சொல்லியிருப்பாங்க. அது எதுவுமே நடக்கலை. ஸோ இப்போ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஏகப்பட்ட ட்விஸ்ட்லாம் நடந்துருது. உங்களுக்கு ஐஸ்வர்யா என்ன வாங்கன்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி வந்து முத்துராசை யார் அடிப்பார் நினைக்கிறீங்க, அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.